அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் முறையா நம்மளுடைய தமிழ் அரசியல் வகுப்புக்கு வந்து நிறைய தோழர்கள் புதுசா வந்திருக்கீங்க. இளைஞர்கள் நிறைய பார்க்கக்கூடிய சூழல் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்ஜிபிடி அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப பேருக்கு அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை. அப்படி சொன்னாவே வந்து ஏதோ ஒரு பேசக்கூடாத ஒரு விஷயத்த வந்து பேசுற மாதிரியும் அது வந்து ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம் மாதிரியுமே இந்த பொது சமூகத்துல பார்க்கப்படுது. அப்படி ஒரு கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி குசு குசுன்னு பேசக்கூடிய அளவுலதான் எனக்கு எல்ஜிபிடியோட சமூகத்தையும் நம்ம பாக்குறோம். எல்ஜிபிடி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, எஸ் நம்மளுடைய மலேசியா நாடு வந்து இஸ்லாமிய மதத்தை வந்து அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு என்பதால எல்ஜிபிடி வந்து வந்து அது அது வந்து ஒரு சட்ட விரோதமான ஒரு செயலாகவும் அது வந்து அடிப்படை மனித தன்மை அற்றதுன்ற ஒரு அடிப்படையில தான் அந்த எல்ஜிபிடி சமூகத்தை வந்து பார்க்கப்படுது. தொடர்ந்து நம்மளுடைய இடதுசாரி கட்சியான நம்மளுடைய பிஎஸ்எம் வந்து எல்ஜிபிடி மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கான வந்து உரிமையை வந்து நம்ம கொடுக்கணும். இது வந்து செயற்கை இல்ல, இயற்கையான உடல் ரீதியில புரிந்து உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்ஜிபிடி மக்களை ஒடுக்கிறதுக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நாட்டுல நடைமுறைக்கு வராப்பையும் இல்ல நடக்குள்ளையும் பிஎஸ்எம் வந்து அதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. சரி, இந்த எல்ஜிபிடி சமூகம் குறித்தான புரிதல் இடதுசாரி கட்சின்னு சொல்லிக்கிற நம்ம இடத்துல எப்படி இருக்கு? நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறோம்? ஏன் இத நம்ம வந்து அடிப்படை மனித தன்மையோடு புரிந்து கொள்ளணும், ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்றதுக்கான சில காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்கள் வந்து பிஎஸ்எம் வரையறுத்ததா இல்ல இப்பதான் இதை ஆரம்பிச்சு இதை நம்ம வந்து பரப்புறதுக்கான ஒரு வழிய பிஎஸ்எம் செய்து கொண்டிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. எல்ஜிபிடி எப்படி பெண் ஒடுக்குமுறை பெண்களுக்கான ஒடுக்குமுறை காலாகாலத்துல இருந்து இருக்கோ அதே மாதிரி எல்ஜிபிடி சமூகத்தோட ஒடுக்குமுறைன்றது பல காலமாக இன்னும் விடுதலைக்கு வித்திடாம இன்னமும் கூட குரல் எழுப்பிக்கொண்டே இருக்கிற நிலையில தான் இருக்கு. நம்ம வந்து மலேசியால வந்து எல்ஜிபிடியோட நிக்கிறோம், ஆனா தமிழ்நாடு இல்ல வேலை நாடுகள் எடுத்துட்டீங்கன்னா அவங்க இன்னும் ஒரு படி மேல போறாங்க. எல்ஜிபிடி ஐக்யூ ஏஜி இந்த அளவுக்கு போகுது. என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது. இதெல்லாம் என்ன நம்மளுக்கு என்ன எல்ஜிபிடினா எல் லெஸ்பியன், ஜி கே, பி வந்து பயோசெக்சுவல், டி வந்து நம்ம வந்து திருநங்கை அல்லது திருநம்பி, இதோடதான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதுக்கு அண்ணாட்டு இருக்கிற இன்டர்செக்சுவல்னா என்ன நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் என்னன்னு தெரியாது, குயர்னா என்னன்னு தெரியாது, பெஞ்சண்டர்னா என்னன்னு தெரியாது, எஜெண்டர்னா என்னன்னு தெரியாது. இவ்வளோ இருக்கு. இவ்வளவுக்கும் நம்மளுடைய வாழ்வியல் மத்திய வணக்கம். இந்த வாழ்க்கை வாழ்வியல் மத்தியில்தான் நம்மளுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், குரல் எழுப்பி கொண்டு இருக்கிறோம். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக விரிவாக நம்மளுக்கு வந்து சொல்றதுக்கு இன்னைக்கு நம்முடைய தோழர் மாதவி இருக்கிறாங்க. தோழர் மாதவி வந்து நம்மளுடைய பிஎஸ்ஏ மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறாங்க. அதே வேளையில இந்த ஜெண்டர் பியூரோல வந்து அவங்க ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறாங்க. இன்றைக்கு நம்மளுடைய இந்த அரசியல் வகுப்பு நடத்துனரா மாதவி இருப்பாங்க. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தாக்கா நீங்க வந்து அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். நன்றி. ஹலோ, ஓகே, ஹாய். யோகிக்கு நன்றி, அவங்க நல்ல ஒரு அறிமுகம் கொடுத்தாங்க. சொன்ன மாதிரி வந்து என் பேரு மாதவி. இன்னைக்குள்ள டாபிக் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து ஆக்சுவலி வந்து LGBTIQA+ அப்படின்ற ஒரு டாபிக் வந்து ஒரு பெரிய டாபிக். அண்ட் இது வந்து நம்ம பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட ப்ரோமோல வந்து இது வந்து 8-9 மணி வரைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க, ஒரு அவர். ஸோ ஒரு அவரோ பேசி முடிக்கிற விஷயம் இது இல்ல.
சோ அதனால வந்து இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னாக்கா வந்து மெயின்லி நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்னோட ஸ்லைட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு டாபிக் வந்து பேசிக்கலி வந்து கனாலி எல்ஜிபிடி தன் சபர் சோ சோ என்னக்கா வந்து எல்ஜிபிடினாக்கா வந்து அவங்க சொன்னாங்க யோகி இது கெட்ட வார்த்தை ஏன் கெட்ட வார்த்தை எனக்கு ஆளுங்களுக்கு புரியல அதை பத்தி சோ முதல் இந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்குள்ள டாபிக் வந்து எல்ஜிபிடினா என்ன அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இன்னொன்னு வந்து என்னென்ன பிரச்சனைகள் எதிர்நோக்குறாங்க அப்படின்ற ஒண்ணு பத்தி தான் நம்ம பேசுவோம் ஸோ இது வந்து கணக்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பிகாஸ் இந்த ஒரு ஹவர்ல வந்து எல்லாத்தையும் பேசி முடிக்க முடியாது ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வந்து நம்ம இந்த செஷன் முடிஞ்ச பிறகு வந்து நான் சொல்லுவேன் செகண்ட் பார்ட்ல வந்து நம்ம என்னென்ன பேச போறோம் அப்படின்னு சரிங்களா ஸோ இப்ப வரைக்கும் நான் பேசுறது தெளிவா கேக்குதா யாராச்சும் தம்ஸ் அப் பண்ணலாம் தெளிவா இருக்கு குட் ஓகே ஓகே சரி என்னோட ஸ்லைட ரெடி பண்றேன் கொஞ்ச நேரம் இருங்க ஓகே ஸ்லைட் தருதா எஸ் டூ ஓகே குட் ஸோ ஓகே ஸோ நான் ஒரு ரெண்டு மூணு டிஸ்க்ளைமர் பண்ண வேண்டியது இருக்கு என்னன்னாக்கா வந்து ஒன்று வந்து இந்த என்னோட ஸ்லைட்ஸ் ஷோ வந்து மலாயில இருக்கு ஓகே எனக்கா வந்து என்ன எனக்கு தமிழ் தான் பேச தெரியும் தவிர்த்து தமிழ் எழுத தெரியாது தமிழ் ஸ்கூல் போல பாருங்களேன் ஸோ அதனால வந்து இன்னைக்குள்ள செஷன் வந்து தமிழ் மலாய் இங்கிலீஷ் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ண போறேன் ஓகேவா ஸோ ஸோ சில நேரத்தில் வந்து என்னோட வார்த்தைகள் வந்து இல்லை அந்த சரியான உச்சரிப்போ இல்லை சம்திங் அந்த டேர்ம்ஸ் வந்து சரியில்லைனாக்கா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த ஸ்லைடு வந்து ஒரு ரஃப்லி ஒரு 40 minutes 30 minutes அதுக்கப்புறம் வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு கேள்வி ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து அப்புறமா கேட்கலாம் ஓகே ஓகே சரி இந்த செஷன் கடைசியில் இந்த செஷன்ல என்ன நம்ம அச்சீவ் பண்ண பார்க்குறோம் அப்படின்னாக்க வந்து இந்த செஷன் கடைசியில் வந்து குறைஞ்ச பட்சம் உங்களுக்கு வந்து மூணு பால் ஈர்ப்பு பேரை வந்து கரெக்டாக சொல்ல முடியும் ஓகே அப்புறம் வந்து எல்ஜிபிடி ஆட்கள் எதிர்நோக்கும் ரெண்டு சவாலை வந்து உங்களால் வரிசைப்படுத்த முடியணும் அண்ட் கடைசியாக வந்து அட்லீஸ்ட் எல்ஜிபிடி அனுசரிக்கும் இரண்டு அணுகுமுறையை வந்து தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் ஓகே இதுதான் வந்து நம்ம எய்ம் பண்ணுறது இன்னைக்கு சரிங்களா ஓகே ஸோ எப்போது நம்ம கேட்டிருப்போம் இல்லையா ஆண் பெண் ஆனால் இந்த LGBTQ+னா என்ன அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் ஆனால் வந்து என்னன்னு தெரில முத வந்து அறிமுகம் பண்ணுறப்ப வந்து நம்ம யோகி வந்து சொன்னாங்க ஓகே எல்னா லெஸ்பியன் ஜீனா கே பீனா பைசெக்ஷுவல் தீனா டிரான்ஸ்ஜெண்டர் கியூனா வந்து குவேர் ஆர் க்வெஸ்டனிங் ஓகே ஸோ பேசிக்கலி பத்தமாக்க வந்து லெஸ்பியன் அண்ட் கே அப்படின்னா பத்தமாக்க வந்து இதை சமபால் ஈர்ப்பு அப்படின்னா வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும் அது பேர் லெஸ்பியன் அவங்க பேர் லெஸ்பியன் ஓகே கே அப்படின்னாக்கா வந்து ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேலே ஈர்ப்பு பைசெக்சுவல் அப்படின்னாக்கா வந்து ஒரு ஆளுக்கு வந்து இருப்பால் ஈர்ப்பு அப்படின்னா வந்து இருப்பால் மேலேயும் அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் இருப்பால் ஈர்ப்பு இருக்கலாம் ஓகே டிரான்ஸ்ஜெண்டர் இதுல எல்ஜிபிடியில கொஞ்சம் தனிமைப்பட்டு சேராத ஒரு குரூப் அப்படின்னாக்கா வந்து டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து என்னன்னாக்கா வந்து யோகி சொன்ன மாதிரி வந்து இவங்களாம் வந்து திருநங்கைகள் ஓ திரு நம்பிகள் ஓகேங்களா ஸோ குயர் ஓ க்வெஸ்டனிங் கியூ இது யாரு இப்படின்னா வந்து ஆண் பெண் எல்ஜிபிடி இல்ல சேராத இன்னொரு பல விதமான மக்கள் இருக்காங்க ஸோ அது ஒரு இது வந்து ஒரு அம்பரேலா டேர்ம் இதெல்லாம் சேராது நான் ஒரு மனுஷன் தான் ஆனால் இதெல்லாம் நான் சேரலை நான் இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து நான் ஒரு லெஸ்பியன் நான் போட்டுக்கு விரும்பலை இல்லை நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நான் வந்து என்னை அடையாளம் காட்டிக்க விரும்பலை ஸோ அவங்க வந்து கியூ அதில் இருக்காங்க சரிங்களா ஓகே ஸோ இதை வந்து ஒன்று கொஞ்சம் அலசி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து
கொஞ்சம் ஆலோசி பார்ப்போமே, ஓகே இப்படிதான் அப்படின்னு. ஓகே ஓகே, இது பேர் வந்து பயாலஜிக்கல்ஸ். ஓகே மொத்தம் நாலு நாலு கேட்டகரி இருக்கு, இல்லை நாலு கிரைட்டீரியா இருக்கு. ஓகே ஒன்று வந்து பயாலஜிக்கல் செக்ஸ், இது வந்து பிறப்புறுப்பு. இந்த ஒவ்வொரு ஆள் பிறக்கிறப்ப வந்து ஒரு குழந்தை பிறக்கிறச்ச வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது அவங்களுக்கு வந்து பிறப்புறுப்பு இருக்கும். என்னன்னாக்கா வந்து ஆணா இருக்கலாம் இல்லை பெண்ணா இருக்கலாம். ஓகே நீங்க வந்து இந்த ஓகே இங்க ஆணா இருக்கலாம் இல்ல இங்க பெண்ணா இருக்கலாம். ஆனா இது வந்து ஒரு தொடர்ச்சி, ஆண் பெண் அப்படின்னு இல்லை. நடுவுல வந்து இது இந்த ஒரு தொடர்ச்சியில வந்து சில குழந்தைகள் பிறக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல வந்து அந்த உறுப்பு வந்து சில நேரத்துல ரெண்டு உறுப்பும் இருக்கலாம், ஆண் உறுப்பும் இருக்கும் பெண் உறுப்பும் இருக்கும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே ஓகே ஒரு எக்ஸாம்பிள், ஆண் உறுப்பும் இருக்கலாம் பெண் உறுப்பும் இருக்கலாம். ஓகே சில நேரத்துல வந்து வெளிய வந்து அவங்களுக்கு வந்து ஆண் உறுப்பு இருக்கலாம், ஆனா உள்ளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெண் உறுப்பு இருக்கலாம். இப்போ பெண் என்ன சொல்லுவாங்க, கற்பப்பையோ அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி சோ அப்படின்னா வந்து அந்த ஆண் வந்து அந்த ஆண் ஆணா பிறந்தா கூட வந்து அவங்களோட உறுப்பு வந்து உள்ள இருக்கிற உறுப்பு வந்து பெண் உறுப்பு. சோ அதனால வந்து சிலவங்க கூட வந்து ஆண்ல வந்து என்ன சொல்லுவாங்க மாதவிடாயா அது அவங்களுக்கு நடக்கும். இவங்களுக்கு தான் வந்து இன்டர்செக்ஷன்வாங்க. சில நேரங்கள்ல வந்து இந்த பிறப்பு உறுப்பு வந்து இல்லாமலும் இருக்கலாம், இல்ல மாறி இருக்கலாம், ஆண் பெண் இல்லாம ரெண்டும் இல்லாம இருக்கலாம். ஓகே சோ அதுதான் வந்து இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரெண்டாவது டாபிக் இது புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே புரியலனாக்கா பிரச்சனை இல்லை, நம்ம அப்புறமேல கேள்வி கேளுங்க. ரெண்டாவது ஜெண்டர் ஐடென்டிட்டி, அதாவது வந்து பாலினம் அடையாளம். அடையாளம் அப்படின்னாக்கா வந்து இவ வச்சுப்போம், நான் ஒரு பெண், பெண்ணா எனக்கு என்னோட பெண் பெண் உறுப்பு இருக்கு. ஸோ ஆனா வந்து நான் என்னோட மைண்ட்ல வந்து நான் யார என்னை நினைக்கிறேன். இப்ப வந்து இப்ப என்னையே எடுத்துட்டோம்க்கா வந்து ஓகே நான் ஒரு எனக்கு பெண் உறுப்பு இருக்கு, நான் வந்து ஒரு என்னைய ஒரு பெண்ணா நான் நினைக்கிறேன். ஓகே என்னோட மைண்ட்ல வந்து நான் வந்து என்னைய பெண்ணா நான் நினைக்கிறேன். அதே போல வந்து ஆண் இருப்பாங்க, ஆண் உறுப்பு அவங்களுக்கு இருக்கும், அவங்க வந்து ஆணா அவங்க அவங்க மைண்ட்ல வந்து அவங்க பிரதிபலிக்கிறாங்க. இது இல்லதான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வராங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஜெண்டர்ன்றவங்க வந்து ஒரு ஆணா பிறந்து ஆனா அவங்க மைண்ட்ல வந்து அவங்க வந்து ஒரு பெண்ணா இருக்காங்க. சோ வந்து மன அளவுல வந்து அவங்க ஒரு பெண்ணா இருக்காங்க, இல்ல ஒரு பெண்ணா பிறந்து பெண் உறுப்பு பெண் உடல் இருக்கு, ஆனா வந்து ஆண் 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 மனசு மன ரீதியா அந்த உடல் அந்த இது உள்ளுக்கு வந்து ஒரு ஆண் இருக்காங்க. இதுலதான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வருவாங்க. சில நேரத்துல வந்து இந்த ரெண்டும் இல்லாம வந்து நடு கட்டத்துல நிற்பாங்க, நானும் இல்ல பெண்ணும் இல்ல, சில நேரத்துல வந்து என்னால் இப்படியும் இருக்க முடியும் என்னால் இப்படியும் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு இருக்கு. ஓகே சோ அது வந்து ஜெண்டர் குயர்ன்னு சொல்லுவாங்க, ஜெண்டர் ஃப்ளூயின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கிலீஷ் வார்த்தையில ஒன்னொன்னு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னாக்கா வந்து இந்த வார்த்தையில நம்ம பாய்க்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க ஜெனரலா பாய்க்கிற டேர்ம்ஸ் முக்காவாசி இங்கிலீஷ்ல பாய்ப்பாங்க, இல்லைனாக்கா வந்து மலாயில கூட ரொம்ப டேர்ம்ஸ் கம்மி. மொத்த இடத்துலாம் வந்து வேற வேற அதுக்கு சரியான வாக்கியம் இருக்கும், பட் ஆனா வந்து நம்ம இதுதான் பாய்க்கணும் பிகாஸ் இது எல்லாத்துக்கும் தெரியறனால. ஓகே ஓகே ஸோ கணக்குக்கு வந்து இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னாக்கா இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண்ணா பிறக்கலாம், ஆனா வந்து அவங்களுக்கு வந்து பெண் அண்ட் ஆணாவும் இருக்கலாம். அந்த உள்ளுக்குள்ள அந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி பெண் பெண்ணாவும் இருக்கலாம், ஆண் பிறந்து ஆணாவும் இருக்கலாம், ஆண் பிறந்து ஆனா பெண்ணா அவங்க உணர்ச்சி படலாம். இதே மாதிரி பெண் ஆணாக உணர்ச்சி படலாம், ஆண் வந்து அந்த பெண்ணும் ஆணும் ரெண்டும் ஃபீல் பண்ணலாம். ஓகேவா கொஞ்ச நேரம் பாருங்க யோசிங்க. ஓகே சோ இது ரெண்டு, ஒண்ணு வந்து பார்த்தோம் என்னது பிறப்புறப்பு, ரெண்டாவது வந்து எப்படி அவங்க அவங்கள வந்து எப்படி அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு. ஓகேவா அடுத்தது ஜெண்டர் எக்ஸ்பிரஷன். ஜெண்டர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னாக்க வந்து பாலினம் வெளிப்படுத்தல். ஓகே இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க வந்து இது பார்த்தோமாக்க வந்து ஃபெமினின் ஆர் மாஸ்குலின், அவங்களை வந்து எப்படி அவங்க வெளிப்படுத்துறாங்க. இப்ப வந்து ரொம்ப நளினமா இருக்காங்களா இல்ல இன்னும் வந்து கரடு முரடா இருக்காங்களா, இந்த கட்டத்துல அவங்க எப்படி வந்து அவங்க பிரதிபலிக்கிறாங்க.
இது வந்து அவங்க உடைகள்ல ஆபரணங்கள்ல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, சில பொண்ணுங்க இருப்பாங்க பாய் கட் ஷார்ட் கட் பண்ணிட்டு ஆம்பளை பையன் மேல ட்ரெஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க வந்து அவங்க அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு பொண்ணு, அவங்களுக்கு இருக்கிறது பெண் உறுப்பு, பட் உடுத்திருக்கிறது அப்படி. ஓகே, சில ஆண்களும் அப்படி இருக்காங்க, இடையில பட்ட அது ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம ஜெண்டர் நியூட்ரலா வந்து உடுத்துற ஆளும் இருப்பாங்க. சோ இது வந்து அவங்க எப்படி அவங்கள பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா, நாலாவது நாலாவது வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன். இதுதான் வந்து பாலினம் ஏற்பு. ஓகே, இது வந்து யாரு மேல வந்து நம்மளுக்கு ரொமான்டிக் லவ் வருது அப்படின்னு. ஓகே, என்ன சொல்லுவாங்க, பெரும்பாலும் ஓகே பெரும்பாலும் வந்து பார்த்தோமாக்க வந்து மெஜாரிட்டி இந்த உலகத்துல இருக்கிறது வந்து ஹெத்ரோசெக்சுவல். ஹெத்ரோசெக்சுவல் அப்படின்னாக்க வந்து எதிர் பாலினம், எதிர்பால் ஈர்ப்பு. அப்படின்னா வந்து ஆணுக்கு வந்து பெண்ணை பிடிக்கும், பெண்ணுக்கு வந்து ஆணை பிடிக்கும், இது இருக்காங்க. ஓகே, ஆனா வந்து இந்த தொங்கல் இந்த கடைசிக்கு போனமாக்க வந்து ஹோமோசெக்சுவல் வந்து சமப்பால் ஈர்ப்பு. இப்ப பெண்ணுக்கு பெண்ணை பிடிக்கிறது, ஆணுக்கு ஆணை பிடிக்கிறது, அவங்க மேல காதல் வர்றது. ஓகே, அது இதுக்கு ரெண்டும் நடுவுல வந்து பைசெக்சுவல். பைசெக்சுவல் வந்து சொன்ன மாதிரி வந்து இருப்பால் ஈர்ப்பு. நான் ஒரு பொண்ணா இருந்துட்டு எனக்கு வந்து ஆண் மேலயும் ஈர்ப்பு வரலாம், பெண் மீதும் ஈர்ப்பு வரலாம். இல்ல நான் ஒரு ஆணா இருந்துட்டு எனக்கு ஆண் பெண் மேல ஈர்ப்பு வரலாம், இது வந்து இருப்பால் ஈர்ப்பு. இன்னொரு டேர்மும் இருக்கு, பான்செக்சுவல்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நான் டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தாலும் சரி, எனக்கு எல்லாரு மேலயும் வந்து ஈர்ப்பு வரலாம். ஓகே, சரிங்களா? ஓகே, சோ இது 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 வந்து புரியறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம். ஓகே, எனக்கு இது வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, இது ஏற்கனவே நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஈஸி. இது இப்பதான் நீங்க கேக்குறீங்க அப்படின்னாக்கா வந்து அது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். சோ டெஸ்ட் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, பாப்பமே. ஓகே, இந்த போட்டோ, இந்த போட்டோ வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ஓகே, அரவிந்த் சுவாமி. ஓகே, இதுல பார்த்தாக்கா வந்து அவர் வந்து பார்த்தமாக்கா வந்து இவரு என்ன பாலினமா இருப்பாரு, ஜெனரலி பார்த்தாலே தருது ஆண். ஓகே, அவர் ட்ரெஸ் பாலினம் பிரதிபலிப்பு, ட்ரெஸ் பண்றதும் வந்து ஒரு காய் மாரி தான் இருக்காங்க, நிறைய தாடி மீசை இது ஷார்ட் ஹேர் இது மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஓகே, ஜெண்டர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா வந்து அந்த இல்ல செக்ஷுவல் ஓரியன்டேஷன், அவங்க அவங்களுக்குள்ள ஈர்ப்பு யார்கிட்ட இருக்கும் நினைக்கிறீங்க? இவங்க வந்து பால் அந்த பால் ஈர்ப்பு வந்து யாருக்கிட்டனா இருக்கலாம், ஒரு ஆணா கிட்ட இருக்கலாம், ஒரு பெண்ணா கிட்ட இருக்கலாம், இல்ல இரு பேருக்கிட்டயும் இருக்கலாம், இல்ல எல்லாத்து பேருக்கிட்டயும் இருக்கலாம், இல்ல அது கூட இல்ல சில பேருக்கு வந்து ஏ செக்ஷுவல், அவங்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பு இல்லாம இருக்கலாம். ஓகே, சோ இது வந்து நம்ம வந்து ஆளுங்களை உடுத்திருக்கிறத வந்து வச்சு பார்க்க முடியாது. ஓகே, செக்ஸ் பார்த்தமாக்க வந்து அவங்களோட ஆண் உறுப்பு பிறப்பு உறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியாது, பட் நம்ம என்ன யோசிக்கணும்னா இவங்க ஆணா இருப்பாங்க அப்படின்னு. சரிங்களா, அடுத்தது. ஓகே, உங்களுக்கு வந்து உங்களால கமெண்ட் பண்ண முடிஞ்சாக்கா நீங்க கமெண்ட் பண்ணலாம், பிகாஸ் ரெஸ்பாண்ட் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து ஓகே, இவங்க வந்து ஒரு பெண், ஓகே பாக்குறதுக்கு பெண்ணா இருக்காங்க, உடுத்திருக்கிறதும் வந்து அந்த பெண் உருவம் பார்த்தமாக்க வந்து பெண் உருவம் இருக்காங்க, உடுத்திருக்கிறது பிரதிபலிக்கிறது அவங்க வந்து ஒரு பெண்ணா தெரியுறாங்க. மன செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பால் இருப்பு என்னவா இருக்கும் தெரியுமா? முத சொன்ன மாதிரி இவங்க எப்படினாலும் இருக்கலாம், இவங்க வந்து ஒரு லெஸ்பியன் ஒரு சம பால் ஈர்ப்பா இருக்கலாம், பைசெக்சுவலா இருக்கலாம், ஏ செக்சுவலா இருக்கலாம், இல்ல பேன் செக்சுவலா இருக்கலாம். அப்பனா வந்து எல்லாத்து மேலயும் இருக்கு, நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அடுத்தது இது இவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்கள வந்து பார்த்தாக்கா வந்து ஆனா பொண்ணா திருநம்பி அது வந்து நீங்க நினைக்கிறீங்க, பட் ஆக்சுவலி அது இல்ல. இது பார்த்தாலே வந்து லைக் இது வந்து ஒரு லைக் யூனோ பார்த்தமாக்க வந்து ஒரு பொண்ணு
அந்த ஃபீச்சர்ஸ் அந்த பொண்ணு மாதிரி இருக்காங்க. ஆனா வந்து ஹே வந்து ஷார்ட்டா கொடுத்துருக்குது வந்து லைக் மோ ஆஃப் என்ன சொல்லுவாங்க நார்மலி வந்து காய்ஸ் கொடுத்துருவாங்க. பட் ஆனா இதுதான் சொன்னது, இது வந்து இவங்க வந்து அவங்களோட பிறப்புறுப்பு பிறப்பு உறுப்பு வந்து பெண்ணா இருக்கலாம், ஓகே வெஜைனா, ஓகே உள்ளுக்கு வந்து கர்ப்ப பையெல்லாம் இருக்கலாம், ஓகே. இப்ப ஆனா வந்து அவங்கள எப்படி பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு இப்படி பிரதிபலிக்கிறாங்க, யூனோ ஷார்ட் ஹேர் மோ ரஃப் டஃப் அந்த மாதிரி. பட் ஆனா அவங்களுக்கு வந்து ஈர்ப்பு, செக்ஷுவல் ஈர்ப்பு, ஐ மீன் லைக் பால் ஈர்ப்பு ஆண்கிட்டே இருக்கலாம், நார்மல் நார்மல் கேர்ள் அப்படி இருக்கலாம். பட் ஆனா வந்து பிரதிபலிப்பு வந்து வேற மாதிரி இருக்கலாம். ஓகே அடுத்தது, ஓகே ஃபோன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த போட்டோ கொஞ்சம் கம்மியா சின்னதா தான் இருக்கும். பட் ஆனா லேப்டாப்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் போட்டோஸ் இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து, ஓகே இது வந்து இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஆள் வந்து அங்க வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு நீங்க பாக்கலாம். இது ஜெனரலி வந்து பார்த்தாக்கா வந்து ஒரு பெண், ஓகே பெண் ஃபீச்சர்ஸ்ல இருக்காங்க. ஓகே ஆனா வந்து அவங்க உடுத்திருக்கலாம் வந்து ஆண் மாதிரி, அந்த முடி அந்த சட்டை அந்த மாதிரி. ஓகே அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அப்படி கீழே போறது வந்து அது கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது. ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இந்த மஞ்சள் கலர் சட்டை மாற்றி அந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாத்திட்டு, ஓகே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு கண்டினியூவம். ஓகே இது ஒரு ஆள் தான், வேற ஆள் இல்லை. ஓகே ஆனா வந்து அவங்க வந்து ஐடென்டிட்டி அவங்க 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 என்னவா நினைக்கிறாங்க, அவங்க என்னவா பிரதிபலிக்கிறாங்க, அவங்களோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன். இதுல வந்து போட்டோல பார்த்தீங்கன்னாக்கா வந்து எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தெரியுமே தவிர்த்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பால் ஈர்ப்பு வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகே அடுத்து போவோம். ஓகே முதல் சொன்னீங்களே யோகி திருநங்கை, இவங்க பாத்தீங்கன்னாக்க வந்து இவங்க வந்து ரொம்ப கிளியர் கட், ஓகே கிளியர் வெரி வெரி கிளியர் கட். என்னக்கா வந்து ஜெண்டர் இவங்க வந்து என்ன சொன்னாங்க பிறப்புறுப்பு அப்படின்னு பார்த்தோமாக்க வந்து ஒரு ஆணாக பிறப்புறுப்பு இருந்து ஒரு ஆணாக ஆண் உடம்புல இருக்கிறது. ஆனா அவங்கள வந்து எப்படி அவங்க அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து அவங்க ஒரு பெண், ஓகே ஒரு ஆண் உடம்புல ஒரு பெண், ஓகே ஸோ அது அது அப்படிதான் நினைக்கிறாங்க. அந்த அப்படி நினைக்கிறதுனால வந்து அவங்களோட பிரதிபலிப்பு வந்து அவங்களோட பால் பாலினம் பிரதிபலிப்பு வந்து இப்படி பெண் பெண் மாதிரி உடுத்துறது, இன்னும் நளினமா இருக்கிறது, இன்னும் பொட்டு வைக்கிறது, கூந்தலி நீட்டா வச்சுக்கிறது, இது இந்த மாதிரி பிரதிபலிப்பு. ஆனா வந்து பால் ஈர்ப்பு, யார் மேலே உங்களுக்கு லவ் வருது காதல் வருது யார் மேலே ஈர்ப்பு வருது அப்படின்னாக்கா வந்து ஸ்டில் ஒரு திருநங்கைக்கு வந்து இன்னொரு பெண் மேல ஈர்ப்பு வரலாம், ஆண் மேல ஈர்ப்பு வரலாம், இல்ல இருப்பால் மேல ஈர்ப்பு வரலாம், இல்ல எல்லாத்து மேலயும் ஈர்ப்பு வரலாம், இல்ல யார் மேலயும் ஈர்ப்பு வரலாமலும் இருக்கலாம். இந்த பாத்தீங்கன்னாக்கா வந்து ஜெண்டர் பிறப்புறுப்பு, இது வந்து நம்ம படம் பார்த்திருப்போம் இல்லையா, யார் பார்க்காம இருக்கீங்க, ஓகே இந்த படம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து பிறப்புறுப்பு ஒரு பிறப்பு வந்து என்னக்கா வந்து ஒரு ஆண், ஓகே அவர் பிரதிபலிக்கிறது அவர் வந்து ஒரு ஆணாதான் பிரதிபலிச்சார். அவர் என்ன சொல்லுவாங்க ஹவ் ஹி திங்ஸ், அவர் யோசிக்கிறது நான் யாரு அப்படின்னு நான் பார்த்தேனாக்கா வந்து நான் ஒரு ஆண் அப்படின்னு. பட் ஆனா அவரோட வந்து ட்ரெஸ் பண்றது பார்த்தோமாக்கா வந்து அவர் ஒன்றும் கொஞ்சம் வந்து சாஃப்டர் கேரக்டர், அந்த உடுத்துறதோ இல்ல அந்த இதுன்றதோ அந்த அந்த ஸ்கில் இருக்கிறதோ வந்து மோ வந்து ஃபெமினில், ஓகே பட் ஆனா வந்து அவருக்குள்ள பால் ஈர்ப்பு வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வைஃப் இருப்பாங்க, ஸோ பால் ஈர்ப்பு வந்து ஒரு பெண்ணிடம் தான். ஓகே பட் ஆனா வந்து இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஓகேவா ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன், பட் இல்லைன்னாக்கா கேள்வி கேட்கலாம். ஓகே ஸோ இதுதான் வந்து கியூட்டான பேர், நம்ம வந்து ஜெண்டர் பேர்னு சொல்லுவோம். எதிர்ப்பு ஞாபகப்படுத்துது ஒண்ணு வந்து பிறப்பு பிறப்பு ஒரு ஆளுக்கு வந்து அந்த மொத்தம் நாலு கேட்டகரி சொன்னோம் இல்லையா. சோ இது ஒண்ணு வந்து அவங்களோட பிறப்பு உறுப்பு, பிறப்பு உறுப்புன்றது வந்து ஆண் பெண்
இன்டர்செக்ஸ் இதுல இடையில இந்த இடைகள்ல வந்து யார் எதுனாலும் இருக்கலாம். ஓகே, ஐடென்டிட்டி, அவங்க வந்து யாரு, அவங்களை வந்து யாரா நினைக்கிறாங்க, ஒரு ஆணா ஒரு பெண்ணா இல்ல ரெண்டும் சேராத ரெண்டும் சேரல, நான் ஒரு ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில இருக்காங்களா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து எக்ஸ்பிரஷன், அதாவது வந்து எதிர் பிரதிபலிப்பு. ஓகே, பாலின பிரதிபலிப்பு. ஓகே, இன்னொன்னு வந்து அந்த பால் ஈர்ப்பு. இது நாலு. ஓகே சரிங்களா. ஓகே அடுத்தது மூவ் பண்ணுவோம். ஓகே, இந்த எல்ஜிபிடி, சரி இந்த மாற்று பால் பால் ஈர்ப்பு எதனால வந்துச்சு? ஓகே, இது வந்து இயற்கையா இல்ல வந்து செயற்கை அப்படின்னு தெரியல, பட் ஆனா வந்து இது வந்து என்ன, இது வளர்ப்பு முறைனாலயா இல்ல வந்து தாலுக்கு கூட சேர்ந்தாங்க ஓதம் சரியில்லை அதனால வந்து இப்படி மாறிட்டாங்க அப்படின்ட்டு நினைக்கிறோமா? இது வந்து நிறைய பேருடைய கேள்வி இருக்கும், நிறைய பேரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஓகே, பட் ஆனா என்ன கேள்வினா வந்து ஐ மீன் அதோட பதில் என்னன்னாக்கா வந்து இது வந்து இயற்கை நேச்சர். ஓகே, இது வந்து அவங்க சூஸ் பண்ணல, சூஸ் பண்ணல, இது வந்து அவங்க உடம்புல உள்ளது. எனக்கு வந்து சொன்ன மாதிரி வந்து இது வந்து இப்ப வந்து ஒரு குழந்தையோ ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறப்பயோ வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து வரும். இப்போ வந்து ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து ப்ரொஸ்டோஜன் இருக்கும், பெண் குழந்தைக்கு வந்து எஸ்ட்ரோஜன் இருக்கும். சில நேரத்துல ஒண்ணு கூட இருக்கும், ஒண்ணு குறைவா இருக்கும், இல்ல சமமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நேச்சர். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அவங்கெல்லாம் வந்து நான் இப்படி லெஸ்பியன் ஆக போறேன் இல்ல நான் கே ஆக போறேன் இல்ல நான் டிரான்ஸ்ஜெண்டர் ஆக போறேன், they don't choose. அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கையில இல்ல. ஓகே, இது வந்து அவங்க வேணும்னு கேட்கல, பட் ஆனா அவங்க அப்படி பிறந்துட்டாங்க. ஓகே, சோ சில சில ஹலோ. ஓகே, சோ இப்ப வச்சு பார்த்தோம்னாக்க வந்து ஆனா வந்து சொல்லுவாங்க அதுங்க பிறக்கிறப்ப நல்லதான் இருந்துச்சு பிள்ளை, வளர்றப்ப கூட ஓகேதான், ஆனா இடைப்பட்ட காலத்துல வளர்றப்பதான் வந்து இனிமேல் மாறிட்டாங்க அப்படின்னு. ஆனா வந்து இங்க யாருக்கு வந்து ஏற்கனவே வந்து குழந்தை இருக்கு, நான் நினைக்கிறேன் இங்க நிறைய பேர் வந்து நீங்க வந்து யூ ஹாவ் சில்ட்ரன், உங்களுக்கு வந்து பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகள் பிறக்குறப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இயருக்கு வந்து மாசம் மாசத்துக்கு வந்து போய் டாக்டர் பார்க்க போவீங்க. ஏன் டாக்டர் பார்க்க போறீங்கனாக்கா வந்து அந்த டாக்டர் வந்து குழந்தை வளர 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 அதோட வளர்ச்சி சரியா இருக்கா, அந்த வளர்ச்சி வந்து அந்த இந்த ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கா அப்படின்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து குழந்தை பிறந்தாலே எல்லாமே தெரியாது, குழந்தை பேச முடியுமா கேட்க முடியுமா மொழி இது பிரச்சனை இருக்கா இல்ல கை காலெல்லாம் வந்து நல்லதான் வேலை செய்யுதா நிக்க முடியுதா இதெல்லாம் வந்து அப்பயே செய்ய முடியாது, ஐ மீன் அப்பயே வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, அது வளர 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 வளரதான். சில பேருக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க வயசுக்கு வரப்பயா இல்ல அந்த பருவம் வரப்ப வந்து அப்ப இன்னும் கூட மாற்றம் அவங்களுக்கு இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து என்ன சொல்லுவாங்க எந்த வாழ்க்கையில எந்த காலகட்டமும் நடக்கலாம், பிகாஸ் அந்த பாடிலி சேஞ்சஸ்னால. சரிங்களா. ஓகே, ஸோ முத என்ன சொன்னாங்க, ஸோ முத யோகி சொன்னாங்க இல்லையா மனுஷன் மட்டும் தான் இப்படியா அப்படின்னா, இல்லைங்க இயற்கையில வந்து இன்னும் விதவிதமா இருக்கு. ஓகே, இயற்கை பார்த்தோம்னாக்கா வந்து இன்னும் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் I'm just giving, it's just example. என்னடா வந்து இது பாத்துருப்பீங்க கிளவுன் ஃபிஷ். ஓகே, கிளவுன் ஃபிஷ் வந்து பிறக்கிறப்ப ஒரு ஆணா தான் பிறக்குது, ஆனா வந்து அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க இனப்பெருக்குக்காக வந்து அது வந்து அதோட ஜெண்டரை மாத்திக்கும், ஐ மீன் அதோட செக்ஸை மாத்திக்கும் இப்போ ஃபீமேல. அதே போல வந்து செடி கொடியெல்லாம் கூட இருக்கு, செடி கொடியெல்லாம் பாத்தீங்கன்னாக்க வந்து ஆண் இருக்கு பெண் இருக்கு. ஸோ சில நேரத்துல வந்து ரெண்டு ஒரு செடியில வந்து இப்போ வந்து டொமேட்டோ பூங்கராயு இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க ரெண்டு ரெண்டு பாலம் வந்து அது ஒன்றுதான் இருக்கும், எனக்கு வந்து அது பூத்து காய் காய்க்கும். ஸோ இயற்கையில பார்த்தோமாக்க வந்து இது ஒன்றும் வெரைட்டி. ஸோ மனுஷங்கள்ல இதுல இருக்கிறது வந்து நேச்சுரல். ஓகே, வெரி வெரி நேச்சுரல். ஓகே, மூவிங் ஆன். அடுத்த கேள்வி, எல்ஜிபிடியால வந்து சரிதான் இயற்கையாவே இருக்கட்டுமே இதுக்கு ஏதாச்சும் மருந்து இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இல்லைங்க இதுக்கு மருந்து இல்லை. ஓகே, எனக்கு வந்து மனுஷன் உடம்பு மைண்டுன்றது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம் மாதிரி. ஓகே, ரத்தம் சதை புத்தி உடல் எல்லாம் வந்து பின்னி பிசைஞ்சு ஒரு கலவையா இருக்கிறது தான் வந்து நம்ம மனுஷன்.
இதுல பிரிச்சு 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 பிச்சு எடுக்கணும்னாக்கா வந்து இந்த தன்மையை எடுத்துடணும்னாக்கா வந்து அது நடக்காது. இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஓகே, பட் இருந்தாலும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஓகே, கேம் அக்லா மலேசியா அப்படின்னாக்கா இருக்கு இல்லையா, கேம் அக்லா காணப்படுது. அந்த கேம் அக்லாலாம் வந்து என்ன சொல்லுவாங்க, அது வந்து டார்ச்சர் கேம். ஓகே, ஒரு ஆளை வந்து அவங்க இல்லாத ஒரு நபரை வந்து இன்னொரு ஆளா மாற்றுறதுக்கு மாறலாம், ஆனா வந்து அந்த டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து மாறுவாங்க, சரிங்களா. ஓகே, ஸோ சில நேரத்துல வந்து இந்த மாரி ஆட்கள், ஓகே, நம்ம எல்ஜிபிடி ஆட்கள், எல்ஜிபிடி ஆட்கள்லாம் வந்து இந்த இந்த சாதாரண நோர்மா சாதாரணமான அந்த நோர்மா நோர்மா மஷரக்கன்னு இருக்கிற நோர்மா செக்ஷுவாலிட்டி, இப்போ வந்து மக்கள் சமுதாயம், சாரி எஸ் சமுதாயம் இருக்குல்ல, சமுதாயத்துக்கு வந்து அவங்க என்ன பாக்குறாங்கனாக்கா வந்து ஒரு ஆள் வந்து ஆணா இருக்கணும் இல்ல பெண்ணா இருக்கணும். இது இடைப்பட்ட காலத்துல இடைப்பட்டதுல வந்து அக்செப்ட் பண்றதுல, அது ரிலிஜனாவே இருக்கட்டும், நிறைய வந்து ரிலிஜன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும், இல்ல ஆண் இல்ல பெண் இடையில இருந்தாக்கா நம்ம ஏத்துக்க மாட்டோம், அது வந்து சம்திங் என்ன சொல்லுவாங்க, யங் மமாலுக்கன், ஓகே, தபலிகி தெரியுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பாங்க, ஐ மீன் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னாக்கா வந்து இந்த மாரி எல்ஜிபிடி ஐக்யூ பிளஸ் ஆளுங்களுக்குலாம் என்ன நடக்கும்னா வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் நடக்கும். ஓகே, ஸோ டிஸ்கிரிமினேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னாக்கா வந்து முதல்ல வந்து அந்த அந்த அது ஒரு குழந்தையா இருக்கலாம், ஓகே, ஒரு சிறுமியா இருக்கலாம், சிறுவனா இருக்கலாம், ஒரு குழந்தையா இருக்கலாம், ஒரு மனுஷனா இருக்கலாம், முதல்ல வந்து அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. பிகாஸ் என்னன்னாக்கா ஒன்று வந்து நம்ம வாழ்ற சமுதாயத்துல பார்த்தோமாக்கா வந்து ஆண் பெண் இது நடுவில் கீழ வேற எதுவும் யாரும் பேச மாட்டாங்க, அப்பாவும் பேச மாட்டாங்க, அம்மா பேச மாட்டாங்க, வேற எங்கேயும் பேச மாட்டாங்க, இது வந்து நோபடி டாக்ஸ் அபவுட் இட், இது இருக்குன்னு கூட ஆளுங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அவங்க ஃபீல் பண்றது, ஓகே எனக்கு வந்து இப்ப நான் ஒரு பெண், என்னோட உடம்புல வந்து ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து இந்த ஆண்கள் செய்யற விஷயம் இல்ல, எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், எனக்கு ரஃப் டஃபா பிடிக்க பிடிக்கும், இல்ல ஹேர் ஷார்ட்டா இருக்க பிடிக்கும் அப்படின்னாக்கா வந்து நான் யோசிப்பேன், ஏன் நான் இப்படி இருக்கேன், எல்லாரும் மத்தவங்க கூட எனக்கு மேட்ச் ஆகலையே, மத்தவங்க கூட வந்து என்னால வந்து என்னைய வந்து சிஸ்வாய்க்கான் டிகிரி பண்ண முடியல, ஃபிட் பண்ண முடியல, நான் வேறையா இருக்கேன், மத்தவங்க வந்து என்னோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இல்ல மாமா பெரியப்பா சித்தப்பா இவங்கலாம் இருக்காங்க, இவங்க கூட என்னால ஃபிட் பண்ண முடியல, பிகாஸ் இவங்க வந்து என் மாதிரி இல்ல, நான் அவங்க மாரி ஃபீல் பண்ணல, சோ எனக்குதான் ராங், நான் இப்படி ஃபீல் பண்ண கூடாது, எனக்கு வந்து இன்னொரு பாலியிருப்பு இருக்கு, ஓகே, இன்னொரு பொண்ணு மேல எனக்கு ஆசை வருது அப்படின்னாக்கா வந்து எனக்கு வந்து அந்த பாலியிருப்பு வர்றது வந்து நான் சொல்லுவேன், ஓ இது பண்ணக்கூடாது, அதனால வந்து நான் என்னென்ன மூலம் பண்ணலாம், அந்த குழப்பங்கள் இருக்கலாம், இது வந்து நானே என்னையும் நான் டிஸ்கிரிமினேட் பண்ணிப்பேன், இது பத்தலையா வச்சுப்போமே. இதே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மெயின்லி வந்து இது இந்த 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 இஷ்யூ வந்து நிறைய பேர் டிரான்ஸ்ஜெண்டருக்கு நடக்கும், பிகாஸ் இந்த எல்ஜிபி லெஸ்பியன் லெஸ்பியன் கே அண்ட் பைசெக்சுவல் இவங்க வந்து ஆண் இல்ல பெண் ஆனா வந்து வித்தியாசமான பால் இருப்பு, அதனால வந்து ஆளுங்க பார்த்தா ஆள் தெரிவாங்க, இவங்களை பார்த்தா பெண் தெரிவாங்க. பட் நார்மலி வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு பார்த்தோமாக்கா வந்து அவங்களுக்கு ஒன்னும் கூட டிஸ்கிரிமினேஷன், ஓகே, குடும்பத்துல இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம் இல்ல குடும்பத்துல ஆரம்பிக்கும், ஸ்கூல்ல ஆரம்பிக்கும், வேலை இடத்துல ஆரம்பிக்கும், சமுதாயத்துல ஆரம்பிக்கும், சோசியல் ஸ்பேசஸ்ல ஆரம்பிக்கும், நடக்கும், இது அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன். ஓகே, ஸோ அதனால வந்து என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு பார்ப்போமே. ஓகே, இது வந்து சபரை, இப்போ ஸ்கூல்ல பார்த்தோமாக்கா வந்து பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சுனாக்கா வந்து பயங்கரமா கேள்வி எடுப்பாங்க, புலி பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து நான் வந்து பார்த்தோமாக்கா வந்து ஒரு 80% புலிங் வந்து அது இந்த மாரி பிள்ளைங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாக்கா வந்து ஆணோ பெண்ணோ இதுக்கு நடுவில் எதுவும் இல்லாம வந்து இருந்தாங்கனாக்கா வந்து ஸ்கூல்ல வந்து நிறைய புலிங் நடக்கும். ஓகே, இந்த புலிங் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஓகே, பிள்ளைகளால வந்து அந்த என்சைட்டி இருக்கும், ஓகே, அந்த கவலை முறும், என்சைட்டின்றது வந்து ஓகே என்சைட்டின்னு சொல்றேன், டிப்ரெஷன், ஓகே, மன அழுத்தம் நடக்கும், அவங்களால வந்து அந்த படிப்புல வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கடைசியில் வந்து ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு வர பாதிப்பு. இன்னொன்று வந்து உண்மையிலே இது ஸ்கூல்ல, ஆனால் வீட்டில் நடந்துச்சுனாக்கா சரியான பாசம் கிடைக்கல, அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க,
இதனால வந்து அவங்களுக்கு அடி விழுது, யாரும் அவங்க கூட சரியா பழக மாட்டாங்க அப்படின்னாக்க வந்து அவங்க அந்த பிள்ளைக்கு உள்ள பாதிப்பை வந்து நீங்க யோசிக்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு பிள்ளைன்றது வந்து நம்மளே வச்சுப்போமே, நம்மகிட்ட யாரும் பேசல, நம்ம இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டோம், நம்மகிட்ட யாரும் பேசலைனாக்க வந்து நம்மளுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், என்னாச்சு ஏன் என்ன அந்த 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 பாதிப்பு இருக்கும். ஒரு குழந்தைக்கு அப்படி நடந்தாக்கா எப்படி இருக்கும்? ஏனோ இட் இம்பாக்ட்ஸ், அது வந்து அந்த அந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசு. ஓகே ஓகே. டிஸ்கிரிமினாசி, வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு. ஓகே, அண்ட் அப்படியே வேலை கிடைச்சா கூட வந்து வேலை இடத்துல வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், இல்ல சில நேரத்துல ஹராஸ்மெண்ட், இந்த தொந்தரவா துன்புறுத்தலா இருக்கும். பிகாஸ் இவங்களை வந்து அந்த அவங்களோட இது மெயின்லி வந்து நிறைய வந்து ஆளுங்களுக்கு வந்து பொதுவா வந்து இவங்களோட வந்து என்ன ஓரின பால் சமபாலிருப்பு இல்ல இருபாலிருப்பு இல்ல இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு தெரிஞ்சுட்டாக வந்து இதெல்லாம் வந்து வேலை இடத்துல வந்து அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காது, வேலை கிடைச்சாலும் அதை மெயின்டைன் பண்ண முடியாது, இந்த நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அதனால என்ன நடக்கும், எப்போது இவங்களுக்கு வந்து அவங்களோட வந்து ஹர்கடீரி வந்து எப்போது ரெண்டாவா இருக்கலாம். ஓகே, ஈஸியா வந்து ஆளுங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், பிகாஸ் இவங்க வந்து பாசத்துக்கு நிறைய ஏங்குவாங்க, பிகாஸ் நம்மளாம் வந்து நம்மளுக்கு வந்து பாசம்ன்றது தேவை. ஸோ பாசத்துக்கு ஏங்குவாங்க, அதனால வந்து சில பேர் வந்து இவங்களை வந்து ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஓகே, அண்ட் சில கட்டத்துல வந்து அந்த மன அழுத்தத்தை தாங்க முடியாம வந்து ஆளுங்க வந்து தற்கொலையும் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தாண்டி ஓகே டிரான்ஸ்ஜெனல் இந்த பால் சம பாலிருப்பு இல்ல இந்த எல்ஜிபிடி ஆட்கள் என்ன நடக்கும் அப்படின்னாக்க வந்து சில நேரத்துல வந்து கட்டாய திருமணம். ஓகே, கட்டாய திருமணம், நீ கல்யாணம் பண்ணு அப்படின்னு. ஓகே, கல்யாணம் பண்ணாக்க வந்து அந்த சமுதாய பிரஷர்னால வந்து அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி கல்யாணம் பண்ணாக்க வந்து என்ன நடக்கணும் வந்து சில நேரத்துல வந்து ரேப் நடக்கும், கற்பழிப்பு. கற்பழிப்பு வந்து கணவன் கற்பழிக்கலாம், ஓகே பெண்ணை. ஓகே, இல்லைன்னா சில நேரத்துல வந்து இப்ப டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இருக்காங்க, இல்ல சில நேரத்துல வந்து அவங்க இப்ப நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கலாம், இன்னைய ரேப் பண்ணலாம். ஓகே, சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கனாக்கா வந்து ஓ உனக்கு நீ ஆண் இல்ல நீ பெண், இந்த உனக்கு வந்து இந்த எதிர்ப்பால் ஈர்ப்பு வந்து உனக்கு சரியா தெரியல, அதனால வந்து நீ செக்ஸ், நான் ஒரு பொண்ணு, நான் வந்து ஒரு இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்படுறேன் ஆனா முடியாது, அதனால வந்து என்னை கரெக்ட் பண்றதுக்கான்று வந்து என்னை வந்து இன்னொரு ஆண் கூட வந்து ரேப் பண்ண விடுவாங்க. ஸோ ஓகே, உனக்கு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க எதிர்ப்பால் ஈர்ப்பு வந்து வர்றதுக்கு இன்னொரு ஆணை வந்து ரேப் பண்ணுவாங்க. இட் ஹஸ் அ ஒர்க், பட் இதெல்லாம் நடக்கும். ஓகே, அதை தாண்டி இப்ப டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னாக்க வந்து நிறைய வந்து ஹராஸ்மெண்ட். ஓகே, ஆளுங்க அவங்க கீழே பாக்குறது, இந்த பிண்டரா ஆண் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்தோமாக்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்சுவலி வந்து நிறைய மலேசியால வந்து நிறைய கொலைப்பட்டிருக்காங்க, கொலைப்படப்பட்டிருக்காங்க. ஓகே, லாட் ஆஃப் பீப்புள் காட் கில். ஓகே, ஆனா வந்து அவங்க கொலை பண்ற அந்த அந்த நியூஸ் ஆகிறப்ப வந்து அது என்ன நடக்கும்னா வந்து ஓ ஓ டிரான்ஸ்ஜெண்டர் பொண்டான் ஒன்பது அதான் கொலை பண்ணாங்க, அது வந்து அது 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 ஒரு உயிரே வந்து கொண்டுட்டாங்களே அப்படின்றது வந்து யாரும் அப்படி ஃபீல் பண்ண ஓ ஆ ஓகே அப்படி அந்த ஈஸிலி டிஸ்மிஸ் பண்ற லெவலுக்கு வந்து அவங்க ஆயிடுறாங்க. அண்ட் இவங்க இவங்க வந்து ஈஸி டார்கெட்லாம். ஓகே, இந்த பிரச்சனைலாம் அவங்க வந்து அவங்க நோக்குறாங்க. அண்ட் ஹானர் கில்லிங், ஓகே மலேசியால ஹானர் கில்லிங் இல்லை, ஆனா வந்து வெளிநாட்டுகள்ல வந்து லைக் பாகிஸ்தானோ இந்தியாவோ இந்த மாரி அவங்க குடும்பத்துக்கு தெரிய வந்துச்சு, ஓகே என்னோட பிள்ளைகள்ல வந்து இருபால் ஈர்ப்பு இல்ல சமபால் ஈர்ப்பு இல்ல டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு ஆயிட்டா வந்து என் குடும்பமானம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையோ பையனையோ வந்து கொல்றது வந்து சர்வசாதாரணமா செஞ்சிருவாங்க. ஓகே, அடுத்தது இதெல்லாம் பார்த்தமாக்க வந்து இன்னொன்னு என்னன்னாக்க வந்து ஹேட் ஸ்பீச். இது வந்து தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல, ஹேட் ஸ்பீச் அண்ட் பப்ளிக் ஷேமிங் இன் சோசியல் மீடியா. இப்ப வந்து இவங்களை வந்து ஓ பாரு இவன் வந்து ஒரு ஆணா இருந்தான் ஆனா வந்து பொண்ணாயிட்டான், அவங்கள வந்து தாக்குறது சோசியல் மீடியால, தாக்கி தாக்கி என்ன நடக்கும், ஒண்ணு வந்து அவங்க வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகி அவங்க வந்து சூசைட் போறது அளவு கூட இருக்கலாம்.
இல்ல உங்க வந்து வெளியே தலை காட்ட முடியாம அவங்க வந்து வாழ்க்கை வந்து ஒரு ஐசோலேஷன்ல போற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா வந்து இந்தமாரி செய்யற ஆளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒன்றும் நடக்காது, நத்திங், நோ பனிஷ்மெண்ட். ஓகே, விக்டிம் இதுல வந்து பார்த்தோமாக்கா வந்து நம்ம எல்ஜிபிடி ஐக்யூ பிளஸ் ஆளுங்க தான். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம பார்த்தோமாக்கா வந்து இன்னும் நிறைய பிரச்சனை வந்து ஆளுங்களுக்கு இந்த எல்ஜிபிடி ஆளுக்கு இருக்கு. சில நேரத்தில் வந்து இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்லாம் பார்த்தோமாக்கா வந்து ஈஸிலி ஆளுங்க வந்து அரெஸ்ட் பண்ணலாம், போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம், ஓ நீ வந்து செக்ஸ் ஒர்க் பண்ணுற அப்படின்னு. இல்லை அப்படியே அரெஸ்ட் பண்ணா கூட வந்து அவங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல லோக்காப்லயோ வந்து அவங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்போ இல்ல அந்த ட்ரீட்மெண்ட்டோ கொடுக்கறது இல்லை. எனக்கு வந்து நீ ஒரு ஆண், நீ ஒரு பெண்ணா இருக்க, நோ தப்லி, நோ நோ, அதனால வந்து நீ ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு பாப்பாங்க. அவங்க குற்றம் பண்ணாங்களோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம், நீ இப்படி இருக்கிறதே வந்து ஒரு குற்றம் தான் அப்படின்னு வந்து அவங்க ஆள் அரெஸ்ட் பண்றது வந்து நிறைய இருக்கு. நம்ம ஜக்கியம் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க, அது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, சரிங்களா? ஓகே ஓகே, இது வந்து ஃபக்தா. ஸோ இதனால வந்து முக்கவாசி பத்தமாக்க வந்து கே, லெஸ்பியன், பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர் ஆளுங்களாம் வந்து சாதாரண ஆளுங்களோட வந்து 3 மடங்கு கூட அதிகமா வந்து 3 times more. ஓகேவா, திக கலில பே. ஓகே, முங்காலாமி கமுருங்க, அதாவது வந்து மன அழுத்தம் வந்து அவங்களுக்கு கூட. ஓகே, கிறிஸ்டன் டிஸ்கிரிமினாசி வந்து இது வந்து கத்தார வந்து டிரான்ஸ்ஜெண்டர். ஓகே, எனக்கு டிரான்ஸ்ஜெண்டர் தான் வந்து அந்த அவங்க உடுத்துற விதம், நடக்கிற விதம், அந்த 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 சேஞ்சஸ் அவங்கள்ட்ட ரொம்ப தெரியறனால தான் வந்து அவங்கள வந்து ஆளுங்க வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணி பூலி பண்ணலாம், டிஸ்கிரிமினேட் பண்ணலாம், கம்பேர்ட் டு லெஸ்பியன், கே அண்ட் பைசெக்சுவல் ஆர் இன்டர்செக்ஸ் இன் த சென்ஸ். ஓகே, எனக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து தெரியாது பார்த்தாக்கா, டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பளிச்சுன்னு தெரிவாங்க. ஸோ அதனால வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து அவங்களுக்கு கூட. சரி, இதெல்லாம் நடக்குதே, இதெல்லாம் பேசுறிய மாதவி. ஓகே, ஸோ அதனால வந்து எல்ஜிபிடிஐ கியூ பிளஸ் ஆளுகளுக்கு வந்து என்ன புதுசா ஸ்பெஷலா வந்து அவங்களுக்கு என்ன உரிமை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாக்கா என்ன நினைக்கிறீங்க, ஸ்பெஷல் உரிமை கொடுக்கணுமா அவங்களுக்கு? கண்டிப்பா கொடுக்கணும். யார் சொன்னது அது? வேணி, வேணி, வேணியா? சரி வேணி, உரிமை கொடுக்கணும் வேணி. ஆனா ஓகே, அவங்க கேவா இருக்கலாம், லெஸ்பியனா இருக்கலாம், பைசெக்சுவலா இருக்கலாம், டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கலாம், அவங்களும் நம்மளும் ஒண்ணுதான் மனிதன். சோ அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன உரிமையோ அவங்களுக்கும் அதே தான் உரிமை கொடுக்கணும், அவ்வளவுதான். ஹா சமராக்கு ஸ்பெஷல்லாம் தேவையில்லை, நம்ம ஒண்ணும் அவங்களுக்கு வந்து இல்ல இது 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 தங்க தட்டுல இப்படி இல்ல, என்னால ஸ்கூல் போய் என்னால நல்லா படிக்க முடியுமா, எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு சம உரிமையா வந்து வேலை, எனக்கு எனக்கு இந்த திறமை இருக்கு, எனக்கு இந்த வேலை என்னால செய்ய முடியுமா, அந்த அது அந்த அடிப்படையில வந்து எனக்கு வேலை கிடைக்கணும். எனக்கு வந்து இந்த 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 ரைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரைட்ஸ்லாம் வந்து என்ன எல்லா மனிதருக்கும் இருக்கிற அடிப்படை ரைட்ஸ் தான் வந்து அவங்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு வந்து அந்த ரைட்ஸை வந்து நிறைய பேர் வந்து வயலேட் பண்றாங்க, என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த உரிமையை வந்து கலைச்சிட்டாங்களா. ஓகே, கொடுக்கறது இல்லை. ஓகே, அவங்க ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த சம உரிமை. ஓகே, ஸோ இதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்க உரிமை கேட்கறாங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாக்கா. ஓகே, இன்னொன்று முக்கியமாக என்னன்னாக்கா வந்து அவங்களோட ரைட்ஸை வந்து நீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சுயமரியாதையா இருக்கு. ஓகே, ஸோ அவங்க சுயமரியாதை நம்ம வி ரெஸ்பெக்ட் தட். ஓகே, ஏதாச்சும் வந்து இந்த எல்லாக்கும் இப்போ கத்தானிய மங்கின இது வந்து சில நேரத்தில் நம்மளே வந்து யோசிக்க மாட்டோம், இது வந்து இப்போ சொந்தோஞ்சம், இப்போ வந்து லெஸ்பியன் கேக்கு வந்து ஏதாச்சும் நம்ம சமுதாயத்தில் ஏதாச்சும் வார்த்தைங்க இருக்கா பயன்படுத்துறது, அது வந்து அது வந்து தாழ்த்தப்படுற தாழ்ந்த வார்த்தை அப்படின்னாக்கா அது பார்க்கக்கூடாது. ஓகே, சில நேரத்தில் வந்து அது வந்துடும், சில நேரத்தில் வந்து அது வராமல் பார்த்துக்கணும். ஓகே, ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட்ஸ் மட்டும் பார்க்கணும். ஓகே, பசிக்கப் த்ருபுக்கம் வந்து தொடுங்க டபுளாஜா, இதெல்லாம் இந்த விஷயம் வந்து ஸ்டில் நம்மளுக்கு வந்து புதுசா இருக்கலாம். ஓகே, நம்ம எல்ஜிபிடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது அவங்களுக்கு புதுசு இல்லை, இது அவங்க டெய்லி தெரிஞ்சு, ஆனா மெஜாரிட்டி பெரும்பாலும் ஆளுங்க வந்து இதை பத்தி தெரியாத ஒரு பட்சத்துல இதை வந்து சரி இது என்னது கத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம்
எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்றது. சோ நீங்க இந்த கிளாஸுக்கு வந்திருக்கீங்க, சோ குட், சோ யூ ஆல்ரெடி டுயிங் இட். ஓகே, இன்னொன்னு என்னக்கா வந்து பக்கத்துக்கு பட்டு பயஸ் அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ் இன்டி. ஓகே, என்னக்கா வந்து நம்ம அன்றாடம் அன்றாடம் வந்து நம்ம நடைமுறையில வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து யோசிக்காம செய்வோம். எனக்கு வந்து ஃபேமிலி அப்ரிங்கிங் இதெல்லாமே சேர்த்து. ஓகே, ஸோ அது வந்து இது வந்து நம்ம எல்ஜிபிடி ஆளுக்கு வந்து பாதகமா இருக்கா, அன்கம்ஃபர்டபுள் பண்ணுதா அப்படின்னாக்க வந்து அது வந்து நம்ம பார்த்து என்ன சொல்லணும், கான்சியஸா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, கடைசி இவங்க எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்ல வரேன். சரி, சரி, இது வந்து கடைசி கடைசியா வந்து ஒரு ஒரு சின்ன வீடியோ இருக்கு வருது. ஒரு நிமிஷம், யாரும் பேசுறவங்க வந்து தயவு செய்து வந்து மியூட்ல போடுங்க உங்க வீடியோவை. ஓகே, சோ கடைசியா முடிக்கிறதுக்கு முன்பு ஓகே ஒரு குட்டி வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு தென் நம்ம கேள்வி பதிலுக்கு போலாம். சரிங்களா? கொஞ்ச நேரம். ஓகே, காலம் நியாயக்கூண்டிலே நம்மை தள்ளும் விதிப்படி இவர்கள் கைகள் தட்டினால் அதுவே அதுவே சவுக்கடி. அவர்கள் பாலை அவர்கள் சொல்லட்டும், நாம் சர்க்கரை மட்டும் கலப்போம். நிறமாயங்கள் சில காயங்கள் உள்ளே, எது தீபங்கள் எது சாபங்கள் இங்கே. இது ஹார்மோன் கோலங்கள் உள்ளே, விதி யாருக்கும் வந்து சோதிக்கும் இது தவறல்ல இயல்பென்று உணர்ந்தாலே முப்பாலிங்கே. பார்க்கும் மனிதம் எங்கும் இல்லையா, மனதை கீறி திருத்தி பார்க்க இது பிழையின் பிள்ளையா. இவர்கள் பாலை படைக்கும் போது கடவுள் பணியில் இல்லையா, படைத்த பாவி கொடுத்த வேஷம் உலகில் மேடை இல்லையா. பறந்து போக உலகம் வேண்டாம் என்றும் போதும் சொல்லையா, இருந்து வாழ உடல்கள் போதும் ஆனா அதிலும் இல்லையா. இது ஹார்மோன்கள் இடும் கோலங்கள் உள்ளே, இதற்கேனெந்த வலி காயங்கள் இங்கே. இவை பாவங்கள் என ஊர் சொல்லும் என்று விதி யாருக்கும் வந்து சோதிக்கும் இது தவறல்ல இயல்பென்று உணர்ந்தாலே முப்பாலிங்கே. சதையை மீறி இதயம் பார்க்கும் மனிதம் எங்கும் இல்லையா, மனதை கீறி திருத்தி பார்க்க இது பிழையின் பிள்ளையா. இவர்கள் பாலை படைக்கும் போது கடவுள் பணியில் இல்லையா, படைத்த பாவி கொடுத்த வேஷம் உலகில் மேடை இல்லையா. பறந்து போக உலகம் வேண்டாம் என்றும் போதும் தொல்லையா, இருந்து வாழ உடல்கள் போதும் ஆனா அதிலும் இல்லையா.
ஓகே அவ்வளவுதான். சிறப்பாக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 40 நிமிடங்களுக்கு மேலாகவே நீங்க வந்து இந்த விவரங்கள் வந்து நீங்க சொன்னீங்க.